கணபதி துணையுடன் சகல தெய்வங்களின் ஆசிர்வாதங்களுடன் அனைவரின் புதுமனை புகுவிழா சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பு: தேர்ந்தெடுக்கும் நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது விசேஷமானது. கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது மிகவும் உத்தமம். கவனத்திற்கு: கிழக்கு திசையில் வெள்ளி உதயத்தில் இருப்பதால் ஆகஸ்ட் மாதம் 18/8/2023 முதல் ஜூலை மாதம் 4/7/2024 வரை மேற்கு தலைவாசல் உள்ள புது வீட்டிற்கு, புது கடைக்கு, புது அலுவலகத்திற்கு கணபதி ஹோமம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. கணபதி ஹோமம் என்பது வாஸ்து பூஜை, பசு பூஜை செய்யாமல் ஹோமம் வளர்த்து செய்வது. கிரகப்பிரவேசம் என்பது வாஸ்து பூஜை, பசு பூஜை செய்து ஹோமம் வளர்த்து செய்வது. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்யப்போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும். ஜாதக பலன், நல்ல நாள் குறித்தல், திருமணப் பொருத்தம், ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம். பாரம்பரிய ஜோதிடம், கேபி ஜோதிடம், நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம். வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம், திருமணம், கிரகப்பிரவேசம், திருமண பத்திரிகை எழுதுவது, பூமி பூஜை, ருது பூஜை, நாமகரணம், லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, குலதெய்வம் பூஜை, நவக்கிரக பூஜை, சத்யநாராயணர் பூஜை, ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும். ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும், நேரில் அல்லது ஃபோன் மூலம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பிளையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை ஏகாதசி திதி, ரேவதி நட்சத்திரம், நேத்திரம் 1, ஜீவன் அறை உள்ள அமித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை 3-6 மணிக்குள் மரணயோகம் உள்ளது. எனவே காலை 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள் சுக்கிரஹோரை மிதுனம் லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, மூலம், பரணி, பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம்.
சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 21 ஜூன் மாதம் 3/6/2024 திங்கட்கிழமை தேய்பிறை துவாதசி திதி அஸ்வினி நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை 4:30 மேல் 6 பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிரபுதகோரை ரிஷபம் லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் கிருத்திகை உத்திராடம் மிருகசீரிஷம் அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 27 ஜூன் மாதம் 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை திருத்தியை திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை 4:30 மேல் 6 பிரம்ம முகூர்த்தம் வேலை ரிஷபம் லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 28 ஜூன் மாதம் 10/6/2024 திங்கட்கிழமை வளர்ப்பிறை சதுர்த்தி திதி பூசம் நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை 4:30 மேல் 6
பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிரபத ஹோரை ரிஷபம் லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம், கிருத்திகை உத்திரம், மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், புனர்புசம் விசாகம் பூரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி ஜூன் மாதம் 12/6/2024 புதன்கிழமை வளர்ப்பிறை சஷ்டி திதி மகம் நட்சத்திரம் நேத்திரம் 1 ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை 4:30 மேல் 6 பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிரஹோரை ரிஷபம் லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம், கிருத்திகை உத்திரம், மிருகசீரிஷம் சித்திரை, புனர்புசம் விசாகம் பூரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு அடுத்த மாதம் பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்.